பாலிவுட்டில் தடம் பதித்த ராஷ்மிகா மந்தானா. கன்னட திரையுலகில் 2016 ஆண்டு வெளிவந்த கிரிக் பார்ட்டி படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் ராஷ்மிகா மந்தானா. அதன் பிறகு 2018 ஆண்டு வெளிவந்த சலோ படம் மூலம் தெலுங்கில் நாயகியாக அறிமுகமானார். குறுகிய காலத்தில் தெலுங்கில் அனைவரையும் கவர்ந்த கதாநாயகியாக உயர்ந்தார். இவர் நடித்த இன்கேம் 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 காவலை பாடல் அனைவரையும் கவர்ந்தது. கீதா கோவிந்தம் திரைப்படத்திற்கு பிறகு தெலுங்கில் பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். 2021 வெளிவந்த சுல்தான் படம் மூலம் தமிழிலும் அறிமுகமானார் ராஷ்மிகா மந்தானா. தற்போது தளபதி விஜய் ஜோடியாக வாரிசு படத்தில் நடித்து வருகிறார் ராஷ்மிகா. மேலும் சில தமிழ் படங்களில் அவர் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஹிந்தியில் ராஷ்மிகா நாயகியாக அறிமுகமாகும் குட் பை படம் இன்று வெளியாகிறது. விகாஸ் பாகி இயக்குள்ள இந்த படத்தில் அமிதாப் பச்சன், நீனா குப்தா, சுனில் குரோவர் மற்றும் பலர் நடிக்கிறார்கள். தனது முதல் ஹிந்தி படத்திலேயே அமிதாப்புடன் நடிக்கும் வாய்ப்பு ராஷ்மிகாவுக்கு கிடைத்தது. மேலும் முதல் ஹிந்தி படம் வெளிவருவதற்கு முன்பே மிஷன் மஞ்சு, அனிமல் ஆகிய ஹிந்தி படம் நடிக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ரன்பீர் கபூர் மட்டுமின்றி சித்தார்த் மல்ஹோத்ரா உட்பட பிரபல நடிகர்களுடன் நடித்து வருகிறார். கடந்த வருடம் தெலுங்கில் தயாராகி பான் இண்டியா படமாக வெளிவந்த புஷ்பா திரைப்படம் ராஷ்மிகாவை வட இந்தியா பக்கமும் பிரபலமாக்கியது. அதனால் இன்று வெளியாகும் அவரது முதல் நேரடி ஹிந்தி படமான குட் பை படத்திற்கு மிகவும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாலிவுட்டில் பெரிய ரவுண்ட் வர வேண்டும் என்பதே ராஷ்மிகாவின் ஆசையாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல்லை கலர்க்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.